Russia's Luna 25 spacecraft has crashed into the moon. This has come as a huge loss for the Russian mission. This is what we are learning at the moment. கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷத்துக்கு பிறகு ரஷ்யா எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, உலகத்தினுடைய அறிவியல் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கனவுன்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இப்போ கொஞ்சத்துக்கு முதல் நிலவில் போய் விழுந்து நொறுங்கியிருக்குது. லூனா 25 ரஷ்யாவினுடைய விண்கலம், நிலவினுடைய தென் துருவத்தில் திரையிறங்க வேண்டிய ஒரு விண்கலம், இப்போ அதை திரையிறங்க முடியாமல், வெற்றிகரமாக திரையிறங்க முடியாமல் மோதி நொறுங்கி போயிருக்குது. அறிவியல் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்றே இது இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்குது. ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லி இதை சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டமாக அடுத்ததாக உலக நாடுகளெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எதேன்னு கேட்டால் சந்திராயன் 3, இந்தியாவில் ஏவப்பட்ட அடுத்த விண்கலம் இப்போ ஒரு 3 நாளைக்கு பிறகு நிலவப்போய் அடைய போகுது. இதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும், இந்த லூனா 25 என்ன நடந்தது, சந்திராயன் 3 சரியான முறையில் போய் அடையுமா, எதிர்பார்த்த மாதிரியே போய் அடையுமா. ஏன்னு சொன்னால் சந்திராயன் 2 நடந்த அதே ஒரு கதி தான் லூனா 25 நடந்திருக்குது. சந்திராயன் 2 வந்து லூனா 25 விட கொஞ்சம் முன்னால் போய் தோல்வி அடைஞ்சிருந்தது, ஆனால் லூனா 25 வந்து அதுக்கு முதலே தோல்வி அடைஞ்சிருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன நடந்தது, அதே மாதிரி சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவை போய் அடையுமான்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல இருந்தே சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். முதலாவது இந்த லூனா 25 தோல்வி அடைஞ்சதுக்கான பிரதானமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பூமியிலிருந்து நேரடியான ஒரு பாதையில் நிலவை சென்றடைஞ்சது. அதாவது இப்போ சந்திராயன் 3 அப்படி போய்கொண்டிருக்கேன்னு சொன்னால் சுற்றுவட்ட பாதையில் தான் நிலவை சென்றடைகிறதுக்காக போயிட்டுருக்குது. ஆனால் லூனா 25 வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம் இருக்கிறபடியாக நேரடியாகவே நிலவை போய் சென்றடைஞ்சிடலாம்னு சொல்லி ஒரு நேர்பாதையில் தான் போனது. அதாவது சந்திராயன் 3 வந்து 40 நாள் நிலவை சென்றடைகிறதுக்கு எடுத்துக்கொண்டது, ஆனால் லூனா 25 வந்து வெறும் 10 நாளில் நிலவை சென்றடையுது. ஆகஸ்ட் 10 ஏவப்பட்டது பூமியிலிருந்து, 20 ஆகஸ்ட் 20 மாலை நேரம் 2:50 நிலவில் போய் லேண்ட் ஆகும்னு சொல்லி தான் பிளான் பண்ணப்பட்டது. ஆனால் இது எல்லாமே தலகுலா மாதிரி இப்போ நிலவில் போய் மோதி லூனா 25 வெடிச்சு சிதறி இருக்குது. இதுக்கான முதலாவது காரணம், இது பிழைச்சதுக்கான காரணமாக சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால், சரியான முறையில் அதுக்கான கொமாண்ட் போய் சேரப்படலை. அதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எந்த ஒரு கொமாண்டையுமே லூனா 25 பெற்றுக்கொள்ளல. இங்கேருந்து கொடுக்கப்பட்ட கொமாண்ட் எதுவுமே லூனா 25 கிடைக்கல. அதனால் அந்த பாதை மாறி செல்ல வேண்டிய பாதை எதுவோ, ஆனால் லூனா 25 போன பாதை எதுவோ, ரெண்டுக்கும் இடையிலான ஒரு கனெக்ஷன் கட் ஆகி தான் இந்த லூனா 25 போய் நிலவில் மோதி இருக்குது. எவ்வளவோ விஞ்ஞானிகள் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்தார்கள், இது அப்படியாவது சரி செஞ்சிடணும், சரியான முறையில் நிலவில் கொண்டு போய் இறக்கிறோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் நிலவு ஆராயப்படாதுற பக்கத்தை தான் சந்திராயன் 3 ஆராய போகுது. அதே மாதிரி லூனா 25 ஆராயிறதுக்காக அனுப்பப்பட்டது நிலவினுடைய தென் துருவம். யாருமே போய் தரையிறங்காத, எந்த நாடுமே தரையிறங்காத ஒரு பகுதி தான் தென் துருவம். அந்த தென் துருவத்துக்கு தான் இந்த 2 விண்கலங்களும் போய் இறங்குறதுக்கான சொல்லப்போனால் ஒரு போட்டியே சொல்லலாம், ஒரு நட்பு ரீதியான போட்டின்னு சொல்லப்பட்டது. ஏன்னு சொன்னால் ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து பயங்கரமான ஒரு நண்பர்கள் தானே, ரெண்டுமே வந்து ஒரே நோக்கத்தில் தான் போனது, நிலவினுடைய தென் துருவத்தை ஆராயிற ஒரு நோக்கத்தில் தான் 2 விண்கலங்களும் போய்கொண்டிருந்தது. இதில் எந்த விண்கலம் போய் முதலாவதாக இருந்ததோ அதுதான் உலகத்திலேயே முதலாவதாக தென் துருவத்தை போய் சென்றடைஞ்ச ஒரு நாடுன்னு சொல்லின ஒரு மிகப்பெரிய பெருமையப்படும். ஆனால் அந்த ஒரு போட்டி வந்து 2 நாடுகளுக்கு இடையில் இருந்துட்டு இருந்தது. அதில் இப்போ கன்ஃபார்மாக ரஷ்யா இல்லைன்றது தெரிய வந்துட்டுது. ஆனால் சந்திராயன் 3 போய் நல்லபடியாக இறங்குமான்றதும் அடுத்த ஒரு கேள்வியாக இருந்துட்டுருக்குது. அடுத்த இன்னொரு பிரச்சனையாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ரஷ்யா விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சரியான முறையில் ஒரு விசை கொடுக்கல, ஒரு ப்ரெஷர், அந்த விண்கலம் வந்து இறங்குறதுக்கான ஒரு ப்ரெஷர் வந்து சரியான முறையில் ரிலீஃப் ஆகலை. அந்த ஒரு காரணமும் இந்த விண்கலம் வந்து சரியான முறையில் போய் நிலவை சென்றடையாததுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி இன்னொரு காரணம் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் இப்போ தான் ஒஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறபடியா, இனிமேல் அதுக்கான அந்த பிழைச்சதுக்கான ஒரு காரணம் என்னென்னு சொல்லி இனிமேல் தான் ரிசர்ச் பண்ணி சரியான முறையில் அந்த காரணம் வெளியே வரும். கிட்டத்தட்ட 47 பிறகு, அதாவது 1976 தான் லூனா 24 ஒரு விண்கலம் ரஷ்யாவில் ஏவப்பட்டது, அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகினது. ஆனால் அதுக்கு பிறகு 47 பிறகு ரஷ்யா வந்து பல நாடுகளாக உடைஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போனதுக்கு பிறகு தான் இப்போ விண்வெளியாவுக்கான அடுத்த ஒரு மிகப்பெரிய கனவாக இந்த லூனா 25 ரஷ்யாவில் ஏவப்பட்டிருந்தது. ஆனால் அதுவே இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராகி இது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் அறிவியல் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லி தான் இந்த ஒரு தோல்வி, ரஷ்யாவினுடைய தோல்வி மிகப்பெரிய
ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. இது வந்து மற்ற நாடுகள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுறதோ, இப்போ அமெரிக்காவோ இல்லாட்டி இந்தியாவோ வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சூழ்நிலை வந்து கிடையாது. ரஷ்யா வந்து தோல்வி அடைஞ்சிட்டு நாங்கள் தான் முதலாவது போய் நிலவில் இறங்க போகிறோம்னு சொல்லி யாருமே இங்கே கவலைப்படலை. எல்லா நாடுகளுமே ஆழ்ந்த ஒரு இரங்கலை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் எல்லா நாடுகளுக்குமே தானே இந்த ஆராய்ச்சி மூலமாக அதிகளவான நன்மை கிடைக்க போகுது. அதனால எல்லா நாடுகளுமே இப்போ ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறார்கள். அடுத்ததாக சந்திராயன் 3 வருவோம். இந்த சந்திராயன் 3 வெற்றிகரமாக போய் நிலவில் திரையிறங்குமா? கிட்டத்தட்ட 40 பயணத்துக்கு பிறகு 23 இன்னும் 3 சந்திராயன் 3 நிலவில் திரையிறங்க போகுது. அதுக்கான பிளான் வந்து போடப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 23 புதன்கிழமை மாலை நேரம் 5:32 சந்திராயன் 3 நிலவில் திரையிறங்கும்னு சொல்லி ஒரு கணிப்பு கணிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அந்த 5:32 மணிலேருந்து ஒரு 15 தான் மிக ஒரு பதட்டமான ஒரு நிமிஷமாக இருக்கும். அந்த சந்திராயன் 3 வந்து சரியான முறையில் இறங்குறதுக்கான ஒரு நிமிஷமே வந்து அந்த 15 தான் இருக்குது. அந்த நிமிஷத்தை மட்டும் சரியான முறையில் சந்திராயன் 3 சரியான கட்டளைகளை பெற்று கடந்துட்டேன்னு சொன்னால் வெற்றிகரமாக நிலவில் திரையிறங்கிடும். உலகத்திலேயே முதன் முதலாக தென்துருவத்தில் திரையிறங்கின முதலாவது நாடுன்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு பெருமையை பெற்றுக்கொள்ளும். அதுக்காக தான் ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்தியாவும் வந்து இப்போ காத்து கொண்டிருக்குது. அது மட்டும் சரியான முறையில் நடந்தால் இந்தியாவுக்கான விண்வெளி என்ற ரீதியில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ சந்திராயன் 3 எங்கே நிற்கிதுன்னு சொன்னால் நிலவினுடைய நீள் சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்குது. நிலவுக்கு கிட்ட வரும்போது ஒரு 30 தூரத்திலையும், நீள்வட்ட சுற்றுப்பாதையில் மேலே போகும்போது 100 இடைவெளி இருக்கிற ஒரு இடைவெளியில் தான் சுற்றிட்டு இருக்குது. இந்த 30 இடைவெளிக்கு நிலவுக்கு கிட்ட வரும்போது தான் சந்திராயன் 3 23 திரையிறங்குறதுக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் தான் இது வந்து சரியான முறையில் நிலவில் திரையிறங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணப்பட்டிருக்குது. என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. அதாவது அங்கே வந்து ஐஸ் கட்டி பனிக்கட்டி இருக்குது. அந்த பனிக்கட்டிகளையும் ஒரு சில மூலக்கூறுகளையும் தான் நிலவிலிருந்து சந்திராயன் 3 இருந்தாலும் சரி இல்லாட்டி லூனா 25 இருந்தாலும் சரி பெற்றுக்கொள்ள போகுது. அங்கே வந்து மனிதர்கள் வாழலாமா இல்லாட்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆராயப்படாத ஒரு பக்கத்தில், ஆராயப்படாதுன்னு சொன்னால் வந்து அங்கே கிடைக்கிற எல்லாமே வந்து ஒரு ஆராய்ச்சி தானே. அதனால அந்த ஒரு ஆராய்ச்சியை தான் சந்திராயன் 3 செய்ய போகுது. வெற்றிகரமாக திரையிறங்கிட்டேன்னு சொன்னால் அந்த ஒரு ஆராய்ச்சி தான் நடக்க போகுது. சந்திராயன் 2 வந்து அந்த திரையிறங்குற கடைசி 1 தான் தோல்வியில் முடிஞ்சது. அதாவது வேகமாக போய் திரையிறங்கினபடியாக தான் தோல்வியில் போய் முடிஞ்சது. ஆனால் அதே ஒரு விடயத்தை வந்து சந்திராயன் 3 பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இங்கே எதிர்பார்க்கப்பட்டுருக்குது. மென்மையாக திரையிறங்கணும்னு சொல்லி தான் ஒரு அதிகமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த மாதிரியான ஒரு திரையிறக்கம் தான் சந்திராயன் 3 நடக்க போது. அது மட்டும் சரியான முறையில் நடந்துட்டேன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியே இந்தியாவுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லாருமே வந்து காத்து கொண்டிருக்கிறத இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாருனுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாகவும் இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான், சந்திராயன் 3 வெற்றிகரமாக திரையிறங்கணும். லூனா 25 இப்போ ஒரு தோல்வியில் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு பதட்டம் வந்து சந்திராயன் 3 தான் உருவாகி இருக்குது. இது என்ன நடக்க போகுது, இது வந்து வெற்றிகரமாக தரையிறங்குமா இல்லாட்டி என்ன நடக்குமன்றது தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக ஒட்டுமொத்த உலக நாடுகளினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அது எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் சரியான முறையில் தரையிறங்கம் இருந்தால் அதுவே போதுமன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலுமே இருந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்றதை 23 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியான முறையில் தரையிறங்கணும்ன்றது எங்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாகவும் இருந்துகிட்ருக்குது, ஒரு வேண்டுதலாகவும் இருந்துகிட்ருக்குது. இதை பற்றின உங்களை கருத்துக்கள் என்றதை நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஜாராத நான் பர்சனலாக கனெக்ட் பண்ணுவேன், ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் vkkarikalan சர்ச் பண்ணி சொன்னால் என் அக்கௌண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே தொடர்ந்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.